கிறிஸ்துக்கள் அருமையான என் சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இன்னும் சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் போன வாரத்திலும் நாம் தியானித்தோம் தேவனுடைய வசனம் அதில் என்னெல்லாம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிற போது தேவனுடைய ஆளுகை தேவனுடைய அதிகாரம் தேவனுடைய விருப்பம் அங்கு நடக்க வேண்டும் தேவன் ஆளுகை செய்கிற போது அவருடைய விருப்பம் நடக்கிற நடக்கிற போது அங்கே ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆலயம் மகிமினால் நிறைந்தது விடுதலை பெற்றார்கள் அற்புத அடையாளங்கள் நடந்தது என்று சொல்லி போன வாரத்தில் நாம் பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது அது பிசாசினுடைய ராஜ்யத்தை உடைத்து போடுகிறது லூகாப்பானோர்களை நாம் பார்த்தோம் பலவான் அதிக பலவான் என்று சொல்லி அதிக பலவானாகிய ஆண்டவராக இயேசு வந்து நமது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பலவானாகிய சாத்தானுடைய ராஜ்யத்தை உடைக்கிறார் அவர் தம்முடைய அன்பின் ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டுகிறார் தேவனுடைய ராஜ்யம் அது வெளிப்பிரகாரமான ராஜ்யமாக இப்பொழுது காணப்படாவிட்டாலும் ஒரு நாளிலே கண்டிப்பாக வெளிப்படையாக இயேசு ராஜாவாக வரப்போகிறார் அதுவரைக்கும் அந்த ராஜ்யம் மனிதருடைய இருதயங்களிலே வாழ்க்கைகளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஒன்றுக்கு இருந்த நாலு இருபதிலே வாசித்தோம் தேவனுடைய கிரியைகள் நடக்க வேண்டும் தேவன் ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார் அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர் வாழ்க்கைகளை மாற்றுகிறவர் சமுதாயத்தை மாற்றுகிறவர் தேசங்களே மாற்றுகிறவர் சரித்திரத்தில் அவர் செய்திருக்கிறார் இன்றும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பிரகாரமாக பிரத்யட்சமாக வர நாட்களை நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நாட்களில் ரகசியமாக அந்த ராஜ்யம் படிப்படியாக ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆளுகை செய்வதன் மூலமாக சமுதாயத்திலும் தேசத்திலும் அவருடைய ராஜ்யம் கொண்டு வருகிறது தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமான காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் போன வாரம் பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியால் நிறைந்தது என்று சொல்லி எப்படிப்பட்ட நீதி என்று சொல்லி அதை குறித்து நாம் தியானித்தோம் ரோமர் பதினாலு பதினேழு போடப்பட்டிருக்கிற இந்த வசனம் அதில் இப்படியாக பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பர்சுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி வாசித்தோம் நீதி என்றால் என்ன என்று சொல்லி ஆண்டவராக இயேசுனுடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டிலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியம் எப்ரேயர் ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை விருத்தபடினாலே அவருடைய தேவன் அவருடைய பிதாவானவர் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதாவது நீதியாக வாழ்க்கை வாழ்கிற போது தான் சந்தோஷம் அங்கு உண்டாகிறது அந்த இடத்துல சமாதானம் உண்டாகிறது ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு ராஜ்யம் அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும் நீதியை சிநேகிக்க வேண்டும் நீதியை விரும்ப வேண்டும் அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நீதியை செய்கிறவன் நாம் பார்த்தோம் ஒன்று யோவானிலே நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல அவனும் நீதி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒன்னியோவான் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் அவர் நமக்கு கொடுக்குற நீதியை நீதியை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நாம் கை கொள்ள வேண்டும் அவருடைய நீதியின் வா பாதையிலே நாம் நடக்க வேண்டும் அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க் பார்க்கிறார் நீதியில் நடக்கிற போது நமக்கு இடர்கள் இல்லை அந்த பாதையிலே மரணம் இல்லை அதிலே இடறுதல் கிடையாது அந்த பாதையிலே தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார் அவருடைய நீதியை அறிந்திருக்கிற நாம் அவருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற நாம் நம்மோடு தேவன் இடைப்படுகிறார் நம்மை இன்னும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி நம்ம இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி இன்னும் நம்மை முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்ல விரும்புகிறார் பொல்லாப்பான காரியங்களை செய்யாமல் இருப்பது அது ஒரு பக்கம் இருக்கிறது அடுத்த பக்கத்திலே நல்ல கிரியைகளை கூட நல்ல நோக்கத்தோடு நல்ல ஒரு எண்ணங்களோடு நல்ல வழிகளோடு நல்ல முறைமைகளையோடு சரியான நேரத்திலே சரியான இடத்திலே சரியான விதமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதையும் நாம் பார்த்தோம் சில சமயம் நாம் மத குருக்களைப் போல பார்க்கிறோம் அந்த நாட்களில் இயேசுவின் நாட்களில் வாழ்ந்தது போல இந்த நாட்களில் பல மதத்தை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவமாக இருக்கலாம் மற்ற மதங்களாக இருக்கலாம் அதில் பல வழிமுறைகள் பல பாரம்பரியங்களை பின்பற்றுகிறவர்கள் ஜெபங்களை செய்யலாம் தவங்கள் இருக்கலாம் உபவாசங்கள் கூட செய்யலாம் தான தர்மங்கள் கூட செய்யலாம் அதே அவர்கள் பணங்களை கூட தா காணிக்கைகளை கொடுக்கலாம் ஆனாலும் இவைகளெல்லாம் ஆண்டவராக இயேசு அவருடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது அவருடைய சித்தத்தின்படி செய்தால்தான் அவருடைய மகிமைக்காக செய்யப்படும் போது தான் அதில் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் கொண்டு வர முடியும் யாரெல்லாம் தன்னுடைய பெருமைக்காக தன்னுடைய மேன்மைக்காக காண் தன்னை காண்பித்து கொள்வதற்காக செய்யப்படுகிற அந்த காரியங்களும் ஆண்டவருடைய பார்வைக்கு அருவறுப்பான காரியமாக காணப்படுகிறது ஆகவே தேவனுடைய நீதியை குறித்து சரியான ஒரு வரைபடம் நமக்குள்ள இருக்கும்போது தான் அந்த நீதியின் பாதைகளிலே நாம் நடக்க முடியும் அந்த நீதி கல்வாரியிலே இயேசு ரத்தம் சிந்தி நமக்காக சம்பாதித்திருக்கிறார் அவர் நமக்கு அடிச்ச உடைகளை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அந்த நீதியில்தான் சமாதானம் நமக்கு கிடைக்கிறது வருஷத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் கிடைக்கிறது இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் அது சமாதானத்தின் ராஜ்யம் என்று சொல்லி பல வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் தேவனுடைய ராஜ்யம் சமாதானத்தின் ராஜ்யம் தேவன் சமாதானத்தின் தேவன் அவர் சமாதானத்தினாலே எல்லா காரியங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார் ரோமர் பதினாறில் வாசிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழாக நசிக்கப்படுவார் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் அவர் யுத்தம் செய்தால் கூட சமாதானத்தோடு செய்கிறார் சரியான நோக்கங்களோடு சரியான எண்ணங்களோடு சரியான விளைவுகளை கொண்டு வரத்தக்கதாக சமாதானமாக அவர் மிகவும் எளிதாக காரியங்களை செய்து விடுகிற தேவனாக இருக்கிறார் அவருக்கு டென்ஷன் எடுப்பதோ அல்லது பாரம் எடுப்பது என்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஒவ்வாத காரியங்கள் மனிதராக நாம் தான் டென்ஷன் எடுக்கிறோம் அல்லது கவலைப்படுகிறோம் ஆனால் அவர் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு தைரியமாக அவர் ஒரே ஒருவராக தனியாக அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அவர் சமாதானத்தோடு செய்து இருக்கிறார் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் நமக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் பதினாலு இருபத்தேழுல இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக என்று சொன்னார் அவருடைய சமாதானம் பரிசு தாவியினால் உண்டாகிற சமாதானம் நீதினால் உண்டாகிற சமாதானம் செம்மையான வழிகளில் நடக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு அந்த வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கும்போது சமாதானத்தை அவருடைய சமாதானத்தை நான் அனுபவிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆண்டவர் அவர்களுக்கு சகாயராக இருக்கிறார் ஆகையால் நாம் சமாதானத்தோடு நாம் படுத்துக்கொண்டு நாம் நித்திரை செய்வோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான் சமாதானத்தோடு கூட நாம் இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் இந்த நாட்களிலே தானே நம்முடைய ஆத்மாவிலே இலைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு நாளிலே நாம் ஜீவ ஓட்டத்தை முடிக்கிற அவருடைய சமாதானத்துக்குள் அவருடைய சந்தோஷத்துக்குள் என்ற நீக்கமாக நாம் பிரவேசிக்கப் போகிறோம் ஆனால் இந்த நாட்களில் இந்த சமாதானங்கிற தலைப்பிலே நாம் பார்க்க வேண்டிய மூன்று காரியங்கள் ஒன்று தேவனோடு சரியான உறவு அடுத்து நமக்குள்ளாக சரியான உறவு நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவுகள் இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும் முதலாவது தேவனோடு நம்முடைய உறவு சரி செய்யப்பட வேண்டும் அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் எபிஎஸ் ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பைபிள் ஸ்டடியில் நாம் வாசித்தோம் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இடையில் நின்று நடிச்சுவராக பகையாக நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை செலவினாலே அவர் நிறைவேற்றி முடித்து அவர் எல்லாம் பகையும் ஒழித்து இரு தரத்தாரை ஆவினாலே தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி எபிஎஸ்ஆர் ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் அவர்தானே நம்முடைய சமாதான காரணர் அவர்தாமே அவருடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் நம்மை அவரோடு இணைத்தார் பிதாவோடு இணைத்தார் பிரிந்து கிடந்த யூதரையும் மன்னிய ஜாதிகளையும் இடைத்தார் எல்லா ஜாதிகளையும் எல்லா பாஷை பேசுகிறவர்களையும் இணைத்தார் பாபிலோனில் பாபிலே எல்லாம் பிரிக்கப்பட்டது ஆனால் கல்வாரி சிலுவிலே எல்லாம் இணைக்கப்படுகிறது சிலுவின் ரெண்டு சட்டங்களை பார்க்கிறோம் ஒன்று மேற்பக்கமாகும் ஒன்று சைடு வைஸாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று தேவனோடு உள்ள உறவை காட்டுகிறது அடுத்தது அரிஜாண்டாலானது மனிதரோடு மனிதருக்கு இருக்கிற உறவை குறிக்கிறது ஆண்டவராகியேசு இணைப்பை உண்டாக்குகிறவர் அவர் ஜனங்களை பிரிவினை உண்டாக்க வரவில்லை உண்மையாகவே பிரிவினை உண்டானது அவராலே ஆனால் அதற்கு அவர் காரணம் கிடையாது அவர் ஜனங்களை சண்டை போட வைக்கவில்லை ஜனங்களுக்குள் பிரிவினைகளை கொண்டு வரவில்லை அவர் சமாதானத்தை கொண்டு வந்தார் ஆனால் இந்த சமாதானத்தை விரும்பாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை விட்டு பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நமக்குள்ளாக சண்டைகளை கொண்டு வருகிறவர் அல்ல அவர் சமாதானத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் அவர் எங்கு உண்டோ அங்கு சமாதானம் உண்டு மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ரெண்டு பேர் சேர்ந்து கூப்பிடுக்கும்போது சொல்லுகிறார் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பதினெட்டு பத்தொம்பதிலே சொல்லுகிறார் அதாவது ரெண்டு பேர் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் ஒரே மனதோடு ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிற போது பிதாவானவர் அதை கொடுத்தருளுகிறார் அந்த கடத்த வசனத்தில் சொல்கிறார் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் ரெண்டு பேர் கூடியிருக்கிற இடத்தில் அவர் மூன்றாவது ஆளாக இருப்பார் மூன்று பேர் கூடியிருக்கிற இடத்துல நாலாவது ஆளாக அவர் இருப்பார் மூன்று பேர் அக்கனி சூழலே போடுகிறார்கள் ஆனால் நாலாவது ஆளாக ஆண்டவர் இருக்கிறது என பார்க்கிறோம் ரெண்டு பேர் கணவன் மனைவியாக கூடி ஜபிக்கிற போது பார்க்கிறோம் அவர்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து அவர்களை ஒருமணப்படுத்துகிறார் அவர்கள் மத்தியிலே அவர் வருகிறவர் இணைக்கிறவர் ரெண்டு திருடர்கள் மத்தியிலே அவர் சிலுவில் அறையப்பட்டார் ஒரு திருடனை பிதாவோடு இணைத்து விட்டார் அடுத்தவனையும் இணைக்க விரும்பினார் ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை அவன் மனம் திரும்பிதால் பிதாவோடு இணைந்திருப்பான் அடுத்த கல்லனோடு இணைந்திருப்பான் ஆண்டவர் நடுவிலே வர வேண்டும் அவர் மையமாக மாற வேண்டும் சரித்திரத்தின் மையத்திலே ஆண்டவராக இருக்கிறதை பார்க்கிறோம் சிலுவையிலும் அவர் மையத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம் அவர் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும் மத்தியில் இருக்க வேண்டும் சபையின் ஒரு மூளையில அல்ல ஒரு ஜெயில் கைதியைப் போல அல்ல அவர் மத்தியிலே உலாவி அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவி கிரியை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் பைபிள் ஸ்டடியில் நாம் பார்த்தோம் அவர் நமக்குள்ளாக வந்து ஒரு மனதை கொண்டு வருகிறவர் ஒரே சரீரத்தின் அங்கங்களாக நம்மை இணைத்து தலையோடு இணைத்து தலையோடு இணைக்கப்படும் போது தான் ஒருமனம் உண்டாகிறது தலையோடு இணைக்காமல் ஒருமனத்துக்காக முயற்சி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வேண் ஆண்டவராக இயேசுவை நடுவில் கொண்டு வராமல் யாரெல்லாம் சமாதானத்தை கொண்டு வர முயற்சி செய்தாலும் அது அவர்களால் கூடாத ஒரு காரியம் உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள் நடக்கிறது எத்தனையோ கமிட்டிகள் டிஸ்பியூட்ஸ்க்காக பல ஆர்கனைசேஷன்ஸ் பல கமிட்டிகள் உருவாக்கப்படுகிறது முயற்சிகள் எடுக்கப்படுகிறது ஆனாலும் சமாதானம் வருவதில்லை மேலாக ஒரு சமாதானத்தை மேற்பூச்சான ஒரு சமாதானத்தை தான் பார்க்க முடியும் மெய்யான சமாதானம் ஆண்டவரோடு இணைகிற போது ரெண்டு ரெண்டு மனிதர்கள் ஆண்டவரோடு இணைகிற போது அவர்கள் தங்களுக்குள்ளாக இணைந்து விடுகிறார்கள் ஒரே வீட்டாராக ஒரே குடும்பத்தாராக ஒரே நகரத்தாராக ஒரே மாளிகையாக ஒரே தேவனுடைய ஆலயமாக ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக ஒரே சரீரமாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டி இப்படி சமாதானம் பண்ணி ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பேச ரெண்டலை வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளாகத்தான் ஒருவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான் கிறிஸ்துக்குள்ளாகத்தான் சமாதானத்திற்கான சரியான காரணம் உண்டாகும் அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் சமாதானமாக இருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மற்ற எந்த காரணத்தினாலும் ஜனங்கள் தங்களுக்குள்ளாக இணைந்திருந்தாலும் பிரச்சனைகள் வருகிற போது உடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு நமது நடுவிலே வந்து சமாதானத்தை கூறுகிறவர் லூக்கா இருபத்தி நாலே வாசிக்கிறோம் சீஷர்கள் கதவை பூட்டி கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நத்திலே வந்து நின்று இயேசு வந்து நின்றார் நின்று சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் அவர்கள் பயந்து போகிறார்கள் ஆனாலும் அவர்களை சமாதானப்படுத்துகிறார் இயேசு வருகிற இடத்துல சமாதானம் பயம் புறப்பட்டு போகிறது அவர் நமக்குள்ளாக சமாதானத்தை கொடுக்கிறார் மார்க் ஒன்பதில் இயேசு சொன்னார் உங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் உப்பு இல்லாத இடத்துல சாப்பாடு நல்லா இருக்காது சாப்பிட முடியாது நாம் சமாதானம் இல்லாத ஒரு இடத்திலே எந்த ஒரு காரியம் சரிபட நடக்காது நடக்க வச்சுயாது யாக்கோ எழுதுகிறார் மூணாம் அதிகாரத்திலே எங்கே வைராக்கியம் விரோதம் உண்டோ அங்கே கலகம் சகல துர்ச்சைகளும் உண்டு சகலமும் சகல துர்ச்சைகளும் இப்படிப்பட்ட ஞானம் பறத்திலிருந்து வருகிறதாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது என்று சொல்கிறார் சண்டைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கலகங்கள் புறங்கூறுதல் பொறாமை வாக்குவாதங்கள் எல்லாம் இந்த உலக ஞானத்தினால் உண்டாகிறது அந்த சமாதானம் வராது மேற்பூச்சாக மேலாக்க சமாதானத்தை அவர்கள் கூறினாலும் உள்ள எல்லாம் சண்டையும் சச்சரவும் உள்ளான போர் கோல்டு வார் என்று சொல்லுவார்கள் உள்ளாக இருந்து கொண்டிருக்கும் வெளியே ஒன்றுமே தெரியாது எரிமலையைப் போல திடீரென்று வெளித்து கிளம்புகிறது உலக மனிதர்களுக்கு சமாதானம் கிடையாது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் அடக்க முடியாத க முடியாத கடல் அலைகளைப் போல அமளி பண்ணுகிற அலைகளையும் நுரைகளையும் தள்ளுகிற கடல் அலை போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் தங்களுக்குள் சமாதானம் கிடையாது தேவனோடு அவர்களுக்கு சமாதானம் கிடையாது ஒருவருக்கு ஒரு சமாதானமே அவர்கள் இருக்க முடியாது கொஞ்ச நாள் இருந்தது போல இருக்கும் ஆனாலும் சுயநலமும் பெருமையும் பொறாமைகளும் போட்டிகளும் எங்கு உண்டோ அங்கே சமாதானம் வரவே முடியாது ஆண்டவராகி செய்த இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் எப்படி சமாதானமாக இருக்க முடியும் தேவனோடு இணைய வேண்டும் அவருடைய சுபாவத்தை பெற வேண்டும் அவரை போல மன்னிக்க வேண்டும் அவரை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒரு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒரு ஒருவர் மன்னியுங்கள் மற்ற பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய கதையை கொடுக்கிறார் ஒரு ராஜா ஒரு மனிதனை மன்னிக்கிறான் ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய உடன் ஊழியக்காரனை மன்னிக்காத போது ராஜாவுக்கு தெரிய வருகிற போது அந்த தன்னுடைய ஊழியக்காரனை சிறைச்சாலையில் அடைத்து போடுகிறான் வாதிக்கிறவர்கள ஒப்புக் கொடுக்கிறான் அந்த கதையை ஆண்டவராக இயேசு சொல்லி கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு எவ்வளோ அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது நாம் மன்னிக்க வேண்டியதோ மிக கொஞ்சம்தான் நம்ம எவ்வளோ அநியாயங்களை அக்கிரமங்களை செய்திருக்கிறோம் பல மடங்கு செய்திருக்கிறோம் அவைகளை ஆண்டவர் மன்னித்திருக்கிற போது நாம் கொஞ்சத்தை நாம் கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும் வேதொரு கேட்கிறான் என்ன தடம் எழுபது தரம் எழுபது தரம் மன்னிக்கணுமா என்று சொல்லி அதற்காண்டவர் அந்த கதையை சொல்லுகிறார் நாம் எழுதரம் ஏழு எழுபது தரம் மன்னித்தாலுமே நம்முடைய மன்னிப்பு கொஞ்சமானது தான் அவர் நம்ம கதையோட பல மடங்கு அதிகமாக மன்னித்திருக்கிறார் அவள் இதைத்தான் சொல்லுகிறார் அவரால் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது மன்னிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் சமாதானம் வருவதில்லை அடுத்தவனை நான் மாற்ற வேண்டும் அடுத்தவன் சரியல்ல என்று சொல்லி அடுத்தவர்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள் வலுக்கட்டாயமாக ஆண்டவரே அதை செய்வது கிடையாது ஆண்டவரை பொறுமையோடு காத்திருக்கிறார் ஆண்டவரை அன்பால் ஏவுகிறார் அன்புதான் மாற்ற முடியும் அன்பினால் தான் மாற்றங்கள் வருகிறது பலவந்தப்படுத்தியோ வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ பயமுறுத்தியோ மிரட்டியோ காரியங்களை செய்வதல்ல அப்படி சமாதானம் வராது கண்டிப்பாக நாம் சிலர் இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அன்பாக பல முறை கூட சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனாலும் ஆண்டவருடைய வழிகள் தான் வெற்றி பெறும் அன்பின் வழிதான் ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார் சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும் சமாதானத்தின் வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சமாதான வழி அறியார்கள் என்று சொல்லி உலக ஜனங்களை குறித்து ரோமரில் வாசிக்கிறோம் எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் போனார்கள் சமாதான வழி அறியாமல் போனார்கள் விசாயி ஐம்பத்தி மூணில் வாசிக்கிறோம் எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் போனார்கள் ஆனால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது சமாதானம் என்பது ஒரு பெரிய பெற்ற ஒரு காரியம் அதுக்கு பெரிய விலைக்கரையத்தை ஆண்டவராக கொடுத்திருக்கிறார் நாமும் அதை விலையேறப்பெற்ற பொருளாக எண்ண வேண்டும் நமக்குள்ளாகவும் நமது மத்தியிலும் சமாதானம் தேவனோடு சமாதானம் இவை இருக்கிற இடத்திலே முன்னேற்றம் வரும் ஆசீர்வாதம் பெருகும் வளர்ச்சி உண்டாகும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் சண்டை சச்சரவர்களோடு இருக்கிறவர்களோடு யாரும் பழக விரும்ப மாட்டார்கள் சமாதானத்தோடு அன்போடு இருக்கிறவர்களை பார்க்கும்போது வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்ள ஜனங்கள் விரும்புவார்கள் சமாதானமும் சந்தோஷமும் தேவ ராஜ்யத்தின் முக்கியமான பாகங்களாக இருக்கிறது ஆண்டவராக அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் சமாதானத்தின் கர்த்தர் சமாதான பிரபு ஏசு பிறக்கு முன்பாகவே அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாய ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சமாதான பிரபு எளியவர்களுக்கு நியாயம் செய்யப்போகிறவர் சமாதானத்தை கொண்டு வருகிறவர் பூமியிலே சமாதானம் அவர் மூலத்தான் வருகிறது பிறக்கும் சொன்னார்கள் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக தேவன் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார் அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய சமாதானம் அவருடைய ஆறுதல் அவருடைய நித்திய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார் அவர்தான் சமாதான காரணரானார் இவைசி ரெண்டிலே வாசித்தோம் ஒரு ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்வோம் ஒரு நேசிப்போம் ஒருவருக்காக ஒருவர் பொறுத்து செல்லுவோம் யாரையும் வற்புறுத்துவதோ யாரையும் கம்பல் பண்ணுவதோ யார் மேலே பலவந்தம் பண்ணுவதோ யாரோட கம்பேர் பண்ணுவதோ ஒரு ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அப்போது தான் சண்டை வருகிறது பாருங்கள் அப்போது தான் சண்டை வருகிறது பார்க்குறோம் நாம் இருபதாம் அதிகாரத்தில் அங்கு ஜபதேவன் குமாருடைய தாயார் வந்து கேட்கிறார்கள் என்னுடைய இரண்டு மகனையும் வலது பாரசத்தில் இரண்டு இரடது பரசத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போது ஆண்டவர் அதை மறுக்கிறார் சொல்லுகிறார் என் பிதாவின் சித்தம் தான் அது இப்போது உங்களுக்கு தெரியாது அப்போது இருபத்தி நாலு வசனத்தில் வாசிக்கிறோம் மற்ற பத்து பேரும் இருபத்தி நாலு வசனத்தில் வாசிக்கிறோம் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு அந்த ரெண்டு சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள் பாருங்கள் ஒருவன் தன்னை பெரியவன் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிற போது அந்த இடத்துல சமாதானம் குலைகிறது மற்றவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள் பத்து பேர் ரெண்டு பேருக்கு விரோதமாக எரிச்சல் அடைகிறார்கள் கம்பாரிசன் ஒரு ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பது அவன் பெரிய ஆளாகிவிட்டானே அவள் என்னை விட பெரியவளாக ஆகிவிட்டாளே அவளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதே அதைத்தான் அவள் சொல்லிக் கொடுக்கிறார் சமாதானமாயிருங்கள் சிந்திக்கையாக்களுக்கும் எகதியாளுக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பிலிப்பேர் நாலாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் ஒரே மனதாக இருக்கும்படியாக குட்டிகள் பண்ணாத பிடிக்கு பொறாமைகள் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நிலைமையிலும் மனோரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன் பிலிப்பேர் நாலு பானூன்றே சொல்லுகிறார் அப்போது தான் சமாதானம் நம்மை வைத்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பதவியிலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே உண்மையாக இருப்போம் அவர் கொடுத்திருக்கிற காரியத்திலே கொஞ்ச காரியத்தில் உண்மையாக இருக்கிற போது அநேகத்துக்கு அதிகாரியாக அவர் மாற்றுவார் நாம போட்டி போட்டு கொண்டு போக வேண்டியதில்லை மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த முயற்சியிலே நம்மை கெடுத்து கொள்ளக்கூடாது கண்டிப்பாக நல்ல முறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உண்மைத்தான் ஆனால் முதலாவது நம்மை நாமே பார்க்க வேண்டும் நம்முடைய கண்களின் உத்திரத்தை எடுத்து போட வேண்டும் மற்றவர்களுக்கும் திரும்ப எடுக்க உதவி செய்ய வேண்டும் ஆனாலும் சில சமயம் சிலரை மாற்ற முயற்சி எடுத்து வாழ்நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணுவதை விட அவர்கள் இருக்கிற வண்ணமாக அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் சிலருடைய சில காரியங்களை நாம் மாற்ற முடியாமல் போகிறது ஆனாலும் அதை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல தரப்பட்ட நிலைமையிலே ஜனங்கள் இருக்கிறார்கள் பல நிலைமைகளிலே ஜனங்கள் வாழ்கிறார்கள் எல்லாரும் ஒரே போல இருப்பதில்லை எல்லாரும் ஒரே போல சம்பாதிப்பதில்லை தேவ ராஜ்யத்திலே அந்த நியமம் கிடையாது ஆண்டவராய் இயேசு ஓமையை சொன்னார் தாளந்தன் கதையை சொன்னார் ஒருவனுக்கு ஒரு தாளந்து ஒருவனுக்கு ரெண்டு தாளந்து ஒருவனுக்கு ஐந்து தாளந்தின் போடப்பட்டிருக்கிறது தனித்தனியாக வேறு வேறு கொடுக்கிறார் எல்லாருக்கும் ஒன்றையே கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது அதற்காக நாம் டிமாண்ட் பண்ண முடியாது சண்டை போட முடியாது ஆண்டவர் கொடுக்கிறதில் திருப்தி இருப்போமாக அப்போது நமக்கு சமாதானம் வரும் அப்போது நமக்குள்ளாக ஒற்றுமை வரும் சண்டைகளும் பொறாமைகளும் வாக்குவாதங்களும் எரிச்சல்களும் ஏன் வருகிறது ஒருவன் தன்னை பெரியாளாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற போது மற்றவர்களுக்கு அங்கு பொறாமை உண்டாகிறது வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும்போது தான் வரும் ஆண்டவருக்குள் நாம் திருப்தியாக இருப்போமாக அவர் கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கை அவர் கொடுத்திருக்கிற ஊழியம் அவர் கொடுத்திருக்கிற பணங்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருக்கிற போது சமாதானமாய் திருப்தியாக இருக்கிற தான் மன ரமியமோ நித்திய விரும்ப விருந்து என்று பார்க்கிறோம் நித்திய விருந்து என்றென்றைக்கும் திருப்தியாக இருக்கிறான் மனரமியமாக இருக்கிற ஒரு மனிதன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தான் நமக்குள்ளாக இருக்கிற சமாதானம் ஆண்டவராக இயேசுக்குள்ளாக சமாதானம் இருந்தது ஆகவே வெளியே புயல் அடித்து கொண்டிருந்தாலும் அவருக்குள்ளாக அந்த புயல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை அவர் அதிகாரத்தோடு அதட்டுகிறார் அவருக்குள்ளாக இருந்த சமாதானம் வெளியே இருந்த புயலை அதட்டி போட்டது அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் சமாதான காரணராய் மாற வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கும்படியாக அவருடைய சமாதானம் நமக்குள் ஆளுகை செய்ய வேண்டும் குழு மூணாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவு சமாதானம் ராஜ்யம் செய்ய வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் வருகிற இடத்துல சமாதானம் ஆளுகை செய்யும் தேவன் ஆளுகை செய்கிற இடத்துல சமாதானம் ஆளுகை செய்யும் அன்பு அழகு செய்யும் பொறுமை சந்தோஷம் சமாதானம் விட்டு கொடுப்பது தாழ்ந்து போவது இதெல்லாம் தேவராஜ்யத்தினுடைய காரியங்கள் குழந்தையை போல தாழ்த்தாவிட்டால் மத்திய பதினெட்டில் சொல்லுகிறார் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க சிறு குழந்தையை போல நம்மை நாம்மை தாழ்த்தும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மத்திய பதினெட்டில் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி சண்டைகளை நாம் தீர்த்து வைக்க வேண்டும் மற்ற பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒருவரோடு நமக்கு பிரச்சனை வந்துவிட்டால் அவர்களை விட்டு ஓடுவது சொல்யூஷன் அல்ல பதினைந்திலிருந்து சொல்லுகிறார் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் தனித்துறக்கியல் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து என்று சொல்கிறார் பாருங்கள் எப்படி நாம் பிரச்சனைகளை திருத்தி வைக்க முடியும் ரெண்டு பேர் நான் சொன்னது போல ரெண்டு பேர் மத்தியிலே ஆண்டவராகிய ஏசன் வர வேண்டும் அவருடைய வார்த்தை சொல்லப்பட வேண்டும் அவருடைய விருப்பம் ஜனங்கள் உரிதத்தில் போடப்பட வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிற போது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் தனியாக போய் நாம் போக வேண்டும் அந்த மனிதனோடு தனியாக போய் பேச வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு யார் பக்கம் தவறாக இருந்தாலும் ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்க வேண்டும் ரெண்டு பேருமே தங்களை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்போது தான் சமாதானம் வரும் ஒரு பக்கத்தில் மாத்திரம் விட்டு கொடுப்பது நிரந்தரமான சமாதானமாகாது அது மேற்போச்சாக தற்காலிகமான ஒரு சமாதானம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் தனித்திருக்கும்போது அவனுக்கு உணர்த்து அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து என்று சொல்லுகிறார் உணர்த்துவது தேவையான காரியம் உண்மையான சமாதானம் வர வேண்டும் என்றால் குற்றத்தை கண்டம் காணாதது போல இருப்பது கிடையாது மாத் மாறுதல்கள் வர வேண்டும் அப்போது தான் மெய்யான சமாதானம் தேவனுடைய ராஜ்யம் மனம் திரும்புதலில் இருக்கிறது போன வாரம் பார்த்தோம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலும் மனம் திரும்புதல் அத்தியாச அத்தியாவசியமாக இருக்கிறது எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது வெறும் விசுவாசம் மாத்திரம் கிரியை செய்வது கிடையாது மனம் திரும்புதல் இருக்கும்போது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் நிறைவை நாம் காண முடியும் மனம் திரும்பங்கள் சுவிசேஷ விசுவாசியங்கள் மார்க்கு நாலு பதினைந்தில் நாம் வாசித்தோம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதலை இயேசு பிரசங்கித்தார் யோவான் பிரசங்கித்தார் பவுல் பிரசங்கித்தார் அப்போ சில இருபதுதலை நாம் வாசிக்கிறோம் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறார் இருபத்தி நாலாம் வசனத்திலே அதற்கு முன்பாக சொல்லுகிறார் உங்கள் மத்தியிலே மனம் திரும்புவதிலையும் தேவனை விசுவாசிப்பதையும் பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறார் இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசங்கம் மாற்றங்கள் வர வேண்டும் குற்றங்கள் உணர்த்தப்படும் போது மன்னிப்பு கேட்க வேண்டும் நானெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லுவது மெய்யான சமாதானத்துக்கு வழிவகுக்காது பிரச்சனைகளை அதிகப்படுத்துமே தவிர பிரச்சனைகளுக்கு போய் உண்டாக்காது மன்னிக்க வேண்டும் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் மன்னிப்பு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உறவுகளை ஆண்டவராக இயேசு கற்றுக்கொள்ளும்படியாக எதிர்பார்க்கிறார் உறவுகள் நல்ல உறவுகள் எளிதாக வந்து விடுவது கிடையாது அதற்கு பின்பாக இப்படிப்பட்ட எல்லா தத்துவங்களும் அடங்கியிருக்கிறது அப்போது தான் சமாதானம் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்து பதினெட்டு ப பதினெட்டாம் அதிகாரம் பதினாறு வசனத்தில் சொல்லுகிறார் அவன் செவி கோடாமற் போனால் ரெண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் சங்கதி நிலைவரப்படும் படிக்கு ரெண்டோரொரு வரை உன்னோடு கூட்டிக் கொண்டு போ பாருங்கள் எந்த ஒரு மனிதனுடைய குற்றங்களை பல பேரிடத்தில் போய் கோல் சொல்லி கொண்டு தனியாக போய் நாம் பேச வேண்டும் ஒருவேளை அங்கு சமாதானம் உண்டாகவில்லை சொல்யூஷன் வரவில்லை என்று சொன்னால் நல்ல முதிர்ந்த விசுவாசிகள் வசனத்தில் தேறினவர்கள் தேவனோடு வாழுகிறவர்கள் சமாதான பெரியர்கள் சண்டை போடுகிறவர்கள் அல்ல குண்டா போன்ற வேலைகளை செய்கிறவர்கள் அல்ல மிரட்டுகிறவர்கள் அல்ல சமாதானமான மனிதர்கள் இரண்டு பேரை நாம் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் அவர்கள் வேத வசனத்தின்படி நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சமாதானத்தை குறித்து நல்ல அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் காரியங்களை நியாயமானபடி எல்லா பக்கத்திலும் இருந்து தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நியாயம் செய்கிறவர்களாக அல்ல முழுமையாக வே ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்க்கிறவர்கள் தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும் அப்படிப்பட்டவரை கூட்டிக் கொண்டு போக ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அப்படியும் சமாதானம் வரவில்லை என்று சொன்னால் அடுத்தபடியாக பதினேழாம் அவசரத்திலே அவர்களுக்கும் அவன் செவி கோடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து அதன் பின்பாக சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் சபையின் ஊழிய காரிடத்திலே காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் அவர்கள் அதை எப்படி சால்வ் பண்ண முடியுமோ முயற்சி எடுப்பார்கள் அதன் பின்பு சொல்லுகிறார் சபைக்கும் செவிக்கொடாமல் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானையைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக சபையின் ஊழியக்காரர் பேச்சை கேளாமல் ஒன்று ஒன்று இருந்தால் அவனை விட்டுவிடு என்று சொல்லுகிறார் அவனை வெறுத்துவிடு என்று சொல்லவில்லை மற்ற எத்தனையோ அந்நிய ஜாதிய ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை நாம் நேசிக்கிறோம் அவர்களோடு நாம் நெருங்கின உறவை வைக்க முடிவதில்லை ஏனென்றால் நம்முடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நமக்கு பிரியமானவர்கள் அவர்களுக்கு பிரியமான காரியங்கள் அவர்களுக்கு அற்பமாக இருக்கும் அவர்களுக்கு பிரியமான காரியங்கள் நமக்கு அற்பமாக இருக்கும் அந்த இடத்துல மேலான ஒரு சமாதானம் வர முடியுமே தவிர உண்மையான சமாதானம் வர முடியாது இந்த இடத்துல ஒருவேளை தேவப்பிள்ளை கூட உலகத்தானே போல வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனை எல்லா உலகத்தாரையும் நேசிப்பது போல நாம் நேசிக்கலாமே தவிர அவனோடு நெருங்கிய உறவினையில் நாம் வர முடியாது அப்படி வருகிற போது நம்மையும் நாம் கெடுத்து கொள்கிறோம் அதே தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார் அவனை விட்டுவிட வேண்டும் அவன் மனம் திரும்புவதற்காக நாம் ஜெபிக்கலாம் வேறு யார் மூலமாக ஆண்டவர் அவனோடு இடைப்பட வேண்டும் என்று நாம் காத்திருக்கலாம் ஆனாலும் சில உறவுகள் புதுப்பிக்கப்படாவிட்டால் அதற்காக நம்முடைய சைடில் தவறு இல்லை என்று நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர நாம் குற்ற உணர்வுக்கு ஆ ஆளாகக்கூடாது நம்முடைய சைடில் காரியங்களை நாம் சரி செய்துவிட்டு ஆண்டவரிடத்தில் விட்டுவிட வேண்டும் அதை தான் ஆண்டவராக கற்றுக் கொடுக்கிறார் உறவுகள் புதுப்பிக்கப்படுவதற்கு வசனம் சொல்லப்பட வேண்டும் வசனத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் மேலாக வருகிற சமாதானம் பயத்த நிமித்தமாகவோ சில பதவிகளுக்காகவோ சில கட்டாயத்தினாலோ சிலர் பயந்து போய் சமாதானமாக இருப்பார்கள் வாய் கொண்டிருப்பார்கள் அந்த சமாதானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை மெய்யான சமாதானம் வசனத்தின் அடிப்படையில் உண்டாகிறது தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் உண்டாகிறது பெரிய பன்னெண்டிலே நாம் பார்க்கிறோம் யாவரோடு இருக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்கிறார் பரிசுத்த வாழ்க்கை தான் மெய்யான சமாதானத்துக்கு வழிவகுக்கும் பரிசுத்தத்தை தியாகம் செய்து நாம் ஒருவளை சமாதானத்தை கொண்டு வந்தாலும் அது தலையில்லாத சரீரத்தைப் போல இருக்கும் பரிசுத்தம் இல்லாமல் வருகிற சமாதானம் நிரந்தரமாக இருக்காது தேவனோடு இரண்டு பேர் இணைகிற போது தான் அவர்கள் தங்களுக்குள் இணைய முடிகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை கர்த்தரோடு சமாதானமாகாதவன் கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவன் சமாதானமாக இருப்பது கிடையாது கசப்புகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது எப்படியார் பன்னெண்டு பதினஞ்சில் சொல்லுகிறார் ஒருவனும் சிறு போகாதபடிக்கு கசப்பான வேர் முளை தெளிம்பி அனைவர் கலகப்படாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லுகிறார் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியாக என்று இபேசர் நாளிலே பார்க்கிறோம் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள் என்று சொல்கிறார் கோபம் எரிச்சலும் வைத்து கொண்டிருக்கிற போது பிசாசு இடம் பிடிக்கிறான் பிரச்சனைகளை தீமூட்டி விடுகிறான் இன்னும் எண்ணெயை ஊற்றுகிறான் பல மடங்கு பெரிதாக்கி அநேக குடும்பங்களை நாசப்படுத்துகிறான் ஆனால் தேவன் அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் அது சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு வரும் பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது இணக்கமுள்ளதா சாந்தமும் இணக்கும் உள்ளதாய் நற்கணிகளால் நிறைந்ததாய் பட்சபாதம் இல்லாததாய் மாயமற்றதாய் நீதியின் கனிகளால் நிறைந்ததாயும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது அடுத்த வருஷத்திலே பார்க்கிற அக்டோபர் மூணு பதினெட்டுல நீதியாக கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது நீதியாக விதையை சமாதானத்தோடு விதைக்க வேண்டும் நீதியின் விளைச்சலை சமாதானத்தோடு அறுக்க வேண்டும் சமாதானமாய் வாழ்கிறவர்கள் தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும் தங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாதவர்கள் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியாது இயேசுக்குள் சமாதானம் இருந்தபடினால்தான் அதை அவர் நமக்கு கொடுத்தார் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவுமாக சமாதானத்தை கற்றுக்கொள்ளவுமாக ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போகிறது அப்போது பூமி எங்கும் சமாதானம் இப்பொழுது தேவ பிள்ளைகள் மத்தியிலே நம் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறோம் அவர்களோடு என்னென்றைக்குமாக நம் பரலோகத்தில் இருக்க வேண்டும் பரத்தின் ஞானம்தான் அந்த சமாதானத்துக்கு வழிவகுக்கும் லௌகிக ஞானம் சண்டைகளை கொண்டு வரும் போட்டிகளை கொண்டு வரும் பொறாமைகளை கொண்டு வரும் தெய்வீக ஞானம் இணக்கத்தையும் சமாதானத்தையும் சாந்த குணத்தையும் மிருதுத்தன்மையும் கொண்டு வருகிறது நல்ல கணிகளால் நிறைந்ததாக இருக்கிறது பட்சபாதம் இல்லாததாய் மாயமற்றதாய் இருக்கிறது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது நீதியின் கனைகள் நீதியின் விதைகள் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இந்த சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் சமாதானத்தோடு காரியங்கள் செய்யப்பட வேண்டும் நீர் கழகத்தின் தேவனாயிராமல் சகா சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஜபிக்கப் போகிறோம் அன்பின் பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறீர் நாங்கள் சமாதானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே ஒருவரோடு ஐக்கியமாக இருக்கவும் உம்மோடு ஐக்கியமாக இருக்கும் உம்முடைய ஐக்கியத்திலும் உம்முடைய அன்பிலும் ஆண்டவரே நாங்கள் முன்னேறவும் ஐக்கியத்திலே அன்பிலே முன்னேறவும் சமாதானத்திலே ஒரு மனதிலே நாங்கள் தேறினவர்களாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களோடு இருக்கிற எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் நல்ல ஒரு சமாதான உறவுகள் உண்டாகட்டும் எல்லா சண்டை நாவிகளையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் வன்மங்களையும் எல்லா வஞ்சகங்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா சண்டைகளையும் கடிந்த அப்புறப்படுத்துகிறோம் அப்பா உண்மையில் நம்பிக்கையாக இருந்து உண்மையில் திருப்தியாக இருந்து நீர் கொடுக்குற சந்தோஷம் சமாதானத்தை ஆண்டவர் காத்து கொள்ள எங்கள் உதவி செய்யுங்க கேட்ட இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக கருத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன்